ஜெயா தொலைக்காட்சி அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, வாங்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ரெண்டும் செய்கிறோம். சில பேருக்கு கொடுக்குறோம், சில பேர்த்தேருந்து வாங்குகிறோம். வாங்கிறது எல்லோரும் செய்வான், ஆனால் கொடுக்கறது சில பேர் தான் கொடுப்பான். எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க, சில பேர் தான் கொடுப்பாங்க. அதனால தான் இட்டார் பெரியோருங்கிறார் ஔவையார். கொடுக்கிறவர்கள் பெரியவர்கள், கொடுக்காதவர்கள் தாழ்ந்தவர்கள். இந்த ரெண்டு ஜாதி தான் உலகத்திலே இருக்குது என்று ஔவையார் சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொடுக்கறது ரொம்ப உயர்ந்த குணம், ஆனால் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான் எல்லாருன்னு கேட்டான். கொடுக்கறதுங்கிறது அது ஒரு புத்திடா, அது ஒரு புத்தி, அது பிறவியிலேயே வரணும், பிறவியிலேயே வரணும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ராஜாவும் மந்திரியும் ரெண்டு பேரும் வேட்டையாட போனாங்க, நிற்கிறாங்க. அப்படி வேட்டையாட போயிட்டு வந்து நிற்கிற போது தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியல, இருட்டி போச்சு. காட்டில் பழக்கம் இல்லாததுனால எங்கே தண்ணி இருக்குன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறான், இந்த மந்திரியை விட்டு ராஜா போய் அங்கே தேடி பாருங்க, தேடி பாருங்கிற அவரும் போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தார், தண்ணி இல்லை. அப்போது ஒரு கோலை எடுத்து தட்டிக்கிட்டே ஒரு கண்ணு தெரியாதவர் வந்தார். அவர் பிச்சைக்காரர், இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க யாருன்னு கேட்டார். ஐயா நான் ராஜா மந்திரி. ஐயா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? யோ தண்ணி குடிக்கிறதுக்கு பார்க்குறேன் ஐயா, தாகம் தாங்க முடியல, வறட்சிது, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கோம். இருங்க நான் பார்த்து சொல்கிறேன். யோ கண்ணு தெரிஞ்ச நாங்களே தேடி பார்த்துட்டோம், தண்ணி கிடைக்கல. நீ எங்கே, நீ எப்படி சொல்லுவேன், நீ பார்வை இல்லாதவன் எப்படி சொல்லுவேன். இருக்க பார்க்குறேன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் மூக்கை வச்சு இழுத்து பார்த்தான், இன்னும் இழுத்து பார்த்தான். இந்த பக்கம் போங்க, ஒரு 500 அடி தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு சின்ன குட்டை இருக்குது, தண்ணி இருக்கும், நல்ல தண்ணியாக இருக்கும். இந்த பாரு, பல இடத்துக்கும் நடந்துட்டு நாங்கள் களைச்சி போயிருக்கிறோம், அனாவசியமாக அலைய விட்ட ஒரே அறை அடித்து சாகடிச்சிருவோம். வாங்கய்யா போகலாம். ரெண்டு பேரும் போனேன். அங்கே போய் பார்த்தா அருமையான தண்ணி, ஊற்று தண்ணி மாதிரி இருந்தது. எடுத்து குடிச்சிட்டு ராஜா கேட்டார், எப்படி நீ இப்படி கரெக்டாக சொன்னேன்னு. பார்வையில் ஒரு புலன் இல்லைன்னா மற்ற புலன்கள் கூர்மையாக இருக்கும்படி இறைவன் அப்படி படைச்சிருக்காங்க. எனக்கு பார்வை இல்லை, அதனால் மூக்கு எங்கேருந்து ஈரக்காற்று வருதுங்கிறத கவனித்து சொல்லும். அது வந்தது, வந்த அளவு இதையெல்லாம் பார்த்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மாதிரி எனக்கு தெரியுங்க. நான் தண்ணியை குடிச்சுவிட்டு ராஜா நிம்மதியாக சொன்னான், நீ இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுருக்கிற, உனக்கு நான் ஏதாவது செய்யணும், நாளையிலேருந்து தினம் என் அரண்மனைக்கு வா, உன்னை நான் அழைச்சிட்டு போகிறேன். இப்போது தினம் ஒரு பட்டை சோறு உனக்கு, ஒரு பட்டை சோறுனா அந்த இவ்வளோ சோறு அடித்து கொடுப்பேன், ஒரு பட்டை சோறு உனக்கு தர்றேன், சாப்பிட்லாம் நீ அப்படின்னா. ரொம்ப நல்லதாக போச்சுங்க ஐயா, எனக்கு சாப்பாட்டு கவலை போயிடும், போயிடுவோம், ஒரு அரை நாள் வேலை இதில் முடிச்சிருவேன் நான் அப்படின்னு போயிட்டான். அங்கே போயிருக்கான். ஒரு தடவை ராஜா வைரம் பார்க்குறார், வைரம் கொண்டு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த வைர வியாபாரி விற்கிறான். அதில் எடுத்து பார்த்தார், அதில் பார்த்தா ஒரு வைரத்தை எல்லோரும் தேர்ந்தெடுத்தாங்க. இங்கே உள்ள நகை வியாபாரிகள்லாம் பார்த்து இது தேவலாம் ராஜா, இதை எடுத்துங்கன்னு சொன்னான். பார்த்தா நல்லா இருந்துச்சு, அருமையான வைரம். ராஜா சொன்னார், நாம் பார்த்தா பத்தாது, அவனை கூப்பிட்டுருவான்னார். அந்த பார்வை இல்லாதவரை கூப்பிட்டுருவா அப்படின்னா போய் அழைச்சிருந்தான். எப்பா இதை எல்லோரும் நல்ல வைரம்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற பாரு அப்படின்னா. அவர் எடுத்து கையில் வச்சு பார்த்தார், பார்த்துட்டு சொன்னார், ஐயா இதில் ஒரு ரேகை இருக்குங்களே, அந்த ரேகை இருந்தால் அதை போட்டுக்கிறவங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க, அதனால் இந்த வைரம் வேண்டாங்க யார்னா. எல்லோருக்கும் ஆச்சரியம்,
நாம் இவ்வளவு பேர் பார்த்து சொல்லிட்டோம், இவன் வந்து இப்படி சொல்கிறானேன்னுட்டு. அப்புறமா பெரிய பெரிய கண்ணாடிகள்லாம் கொண்டு வந்து வச்சு பார்த்தா ரேகை இருக்குது. இப்போ கேட்டார் ராஜா எப்படி கண்டுபிடிச்சேன்னு. கையில் எடுத்து வச்சா வெளியில் உள்ள ஒளி அந்த வைரத்தின் வழியாக என் கையில் பாயும், அதில் ஒரு நீட்ட கோடு மாதிரி உள்ள இடத்துல ஒளி வரல, அப்போ அங்கே தடை இருக்குது. அதுக்கு காரணம் அங்கே ஒரு ரேகை இருக்குது, அதனால தான் நான் இருக்குன்னு சொன்னேன்னு தான் கண்டுபிடிச்ச விதத்தை சொன்னான். அவன் பார்த்தார், ரொம்ப அருமையாக சொன்னடா நீ, உனக்கு இன்னொரு பட்டை சோறு தரேன், ரொம்ப நல்லதாக போச்சுங்க, இனிமேல் நான் வெளியிலே போகலை, அரண்மனையிலே ஒரு ஓரத்தில் நான் படுத்துக்கிறேன் போ அப்படின்ட்டார். எல்லாம் முடிஞ்சுது. கடைசியில் ஒரு நாள் பார்த்தார் ராஜா, கூப்பிட்டு கேட்டார், என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். மகாராஜா நான் சொன்னால் கோச்சுக்க மாட்டீங்களே என்ன, கோச்சுக்க மாட்டேன் சொல்லு, நீ எது வேணாலும் சொல்லு, தனியாக நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கிறோன்னு. நீங்கள் ராஜாவுக்கு பிறந்தவன் இல்லை, ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் சொல்லிட்டான். ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அவங்க அம்மா இருந்தாங்க, போய் கேட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, அப்புறம் அந்த பிச்சைக்காரன் சொல்கிறது உண்மைதான்டா, உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்து பிறந்து செத்துக்கிட்டே இருந்துச்சு, நான் ஆம்பளை பிள்ளை பிறக்க மாட்டேங்குது, அது பிறக்கிற பொம்பளை பிள்ளைகளும் செத்துக்கிட்டே இருக்குது, நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன், இந்த தடவை பார்ப்போம், ஆம்பளை பிள்ளை பிறந்தால் சரி இல்லைன்னா நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டார் உங்கள் அப்பா. எங்கள் அப்பா பார்த்தார், ஐயோ நம்ம பொண்ணோட வாழ்க்கை போயிடுமேன்னு நான் அங்கே அங்கே கொண்டு போய் பிரசவத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் கர்ப்பமானவொடனே அங்கே அழைச்சிட்டு போனார், அங்கே வச்சுருந்தார். அதே சமயத்தில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்குமோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு பார்த்தார். அதில் ஒரு பிச்சைக்கார அம்மா தான் என்ன பண்ணிச்சு, ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றது, எனக்கு வழக்கம் போல் பொம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால் இந்த பிள்ளையை அங்கே வச்சுட்டு அந்த பிள்ளையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த பிச்சைக்கார அம்மாவுக்கு பிறந்தவன் தான் நீ, வேறு வழி இல்லை அதனால் இப்படி வந்ததுன்னு சொன்னான். அவன் வந்தான், ஓடி போய் அந்த பிச்சைக்காரன்ட்ட கேட்டான், எப்படா இவ்வளவு கரெக்டாக நீ சொன்னேன், எங்கள் அம்மா இதை சொன்னாங்க, இதான் நடந்ததுன்னு சொல்லிட்டுனான். வேறு ஒன்றும் இல்லை மகாராஜா, எப்போ ஒரு மகாராஜாவாக இருக்கிற நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொன்ன உடனே 1000 பொன் கொடு 2000 பொன் கொடுன்னு சொல்லாமல் பட்டை சோறு கொடுன்னு சொன்னீங்களோ, அப்போ நிச்சயமாக பட்டை சோறு வாங்கி தின்னவனுக்கு பிறந்த நீங்கள் தான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னான். ராஜாலேருந்து திருந்தினான்னு சொல்லி ஒரு கதை. ஆகவே எல்லாம் கொடுப்பது என்பது அது பிறவி குணம். நன்றி, வணக்கம்.